ஹாய் எவ்ரி ஒன் வாஸ் அண்ட் வியூஸ் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் நாம் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு நீட் பிஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதில் ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு இப்போ ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் ரவுண்ட் ஒன்றில் என்ன எக்ஸ்பெக்டர் கட் ஆஃப் ரேங்க் இருக்கும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதேமாதிரி நம்ம ஒவ்வொரு பிராஞ்சஸ்க்கும் பார்க்குறோம் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் என்ன கட் ஆஃப் ரேங்க் எக்ஸ்பெக்டட் ரேங்க் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரவுண்ட் ஒன்லில் என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருந்தது ரவுண்ட் டூவில் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருந்துது ரவுண்ட் ஒன்லருந்து ரவுண்ட் டூக்கு என்ன ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ் ஷிஃப்ட்டா நெகட்டிவ் ஷிஃப்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸை கால் பண்ணி அதே ஷிஃப்ட்டு இந்தியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூவில் க்ளோஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ரேங்க் இருக்கும் அப்படின்ற நம்மளோட கால் டேட்டா அனாலிசிஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸ்பெக்டட் ரேங்க்காக இது நம்மளோட ப்ரிடிக்ட் தான் இதையுமே நம்ம பிரான்ச் வைஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்கும் அதையுமே பிரான்ச் வைஸ் ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த பிரான்ச்சில் எந்த கேட்டகிரியில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ட்ரெண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ரவுண்ட் டூவில் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவோட ரவுண்ட் என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் இருக்கலாம் அப்படின்றத நம்ம கால்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படி நம்ம பிரான்ச் வைஸ் ஒரு ஒரு பிரான்ச்சஸ்க்கும் என்ன ரேங்க் இருக்கலாம் அப்படின்ற பிரான்ச் நேம் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் கேட்டகரியா ஓப்பன் கேட்டகரியா அப்படின்றத கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எந்த கேட்டகரி அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்த காலமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரவுண்ட் ஒன்றில் என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆகிருந்தது கட் ஆஃப் ஆகிருந்தது அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரவுண்டு டூவில் என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ரவுண்ட் டூவில் ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த டிஃபரன்ஸுமே கால்கலேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரவுண்ட் ஒன்றில் என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரவுண்ட் ஒன்னோட என்ன ரேங்க்ல என்ன மார்க்கில் நீட் மார்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் டூ கட் ஆஃப் ரேங்க் என்ன இருக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்படின்ற நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரேங்க்குமே கொடுத்துருக்கோம் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோன்னா லாஸ்ட் இயரோட ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆயிருக்கும் அதே டிஃபரன்ஸ் இந்த இயரும் ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு ஆச்சுன்னா ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ரேங்க் இருக்கலாம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்மளோட ப்ரிடிக்டட் கட் ஆஃப் மார்க்காக கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எம்டி ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேட்டகரிக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இயர் பிசி கேட்டகரிக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ரேங்க் டிஃப்ரென்ஸில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு இந்த இயர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த இயர் வந்து பிஜி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஸோ அதனால் ரவுண்ட் டூவோட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லையுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கலாட் பண்ணுவாங்க ஸோ அந்த சீட்ஸோட கட் ஆஃப் மார்க்குமே கொஞ்சம் கட் ஆஃப் ரேங்க் வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரேங்க் மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கலாம் நெக்ஸ்ட்டு எம்டி ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் எஸ்சி கேட்டகரிக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த இயர் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் எயிட் ஃபார்ட்டி த்ரீ ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆயிந்திது இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சர்வீஸ் கேட்டகரியில் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்டி டெர்மடாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகரிக்கு பிசி கேட்டகிரில் ஒன் சிக்ஸ்டி ரேங்க் டிஃப்ரென்ஸில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிந்தது இந்த இயர் சிக்ஸ் ஃபை சிக்ஸ் ஃபிஃப்டி ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ரேங்க்கில் இந்த இயர் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ எயிட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது சர்வீஸ் கேட்டகிரியில் பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் நெகட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ரவுண்ட் ஒன்ல ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருந்துருக்கு நெக்ஸ்ட்டு டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் கேட்டகரிக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேங்க்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் அலாட் ஆகல இந்த இயர் டூ டுவெண்ட்டி செவன் ரேங்க்கில் அலா அலாட் ஆகிருக்கு ஸோ அந்த ரேங்க்குள்ளே அலா அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டூ செவன்ட்டி ஃபைவ் ரேங்க் டிஃப்ரென்ஸில் ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி செவன் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் எம்டி ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகரிக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் தௌசண்ட் ஒன் நைன்டி சிக்ஸ் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி ஜென்ரல் மெடிசனில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ரேங்க் டிஃபரென்ஸில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு இந்த இயர் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி ஜென்ரல் மெடிசனில் எம்பிசி கேட்டகரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஒன் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்டில் சர்வீஸ் கேட்டகிரியில் பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு அந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த இயர் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேங்க்கில் ரவுண்ட் ஒன்லில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ரேங்க் லேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிடிய எடி பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ரேங்க் டிஃப்ரென்ஸில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு பாஸ்டி ஷிஃப்ட்டில் இந்த இயர் அதே ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு எம்டி பீடியாட்ரிக்கில் ஓப்பன் கேட்டகிரியில் எஸ்சி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் எந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த இயர் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கேட்டகிரியில் லாஸ்ட் இயர் எந்த சேஞ்சஸும் இல்லை இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் ஒன்ல ரவுண்ட் டூலையுமே அந்த ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்எஸ் ஓபிஜி டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு செவன் ஃபிஃப்ட்டி ஃபோர் ரேங்க் டிஃப்ரென்ஸில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ எயிட்டி டூ தௌசண்ட் டூ எயிட்டி ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓபிஜி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் டூ ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு இந்த இயர் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்எஸ் ஒபிஜி டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஐ கேட்டகிக்கு தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு இந்த இயர் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்எஸ் ஒபிஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகரில் ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த இயர் டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி எயிட் ரேங்க்கில் ரவுண்ட் ஒனில் க்ளோஸ் ஆகியிருக்கு ரவுண்ட் டூவில் அந்த ரவுண்ட் டூவில் அந்த ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகிரியில் எஸ்சி கேட்டகரிக்கு டூ டுவெண்ட்டி நைன் டு ரேங்க் டிஃபரன்ஸில் பாசிட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் நைன் நைன் ஃபோர் தௌசண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்எஸ் ஆர்த்தோபீடிக் டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் டூ நைன்டி செவன் ரேங்க்கில் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு இந்த இயர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் டூவில் என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது லாஸ்ட் இயரில் என்ன ட்ரெண்டில் ஷிஃப்ட் ஆச்சோ அதே ஷிஃப்ட்டு இந்த இயரும் ஆச்சுன்னா எவ்வளோ ரேங்கில் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் தான் கொடுத்துருக்கோம் எம்எஸ் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ரேங்க் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி எமர்ஜென்சி மெடிசனில் ஓப்பன் கேட்டகரியில் எம்பிசி கேட்டகரிக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ ரேங்க் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு இந்த இயர் ஃபைவ் தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் எம்எஸ் ஆப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் எந்த சேஞ்சஸுமே இல்லை இந்த இயர் டூ தௌசண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகலாம் பிசி கேட்டகரிக்கு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ரேங்க் டிஃப்ரென்ஸில் லாஸ்ட் இயர் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு இந்த இயர் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்எஸ் அப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசி கேட்டகிரிக்கு தௌசண்ட் ரேங்க் சிக்ஸ்டீன் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு இந்த இயர் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்எஸ் அப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகிரியில் எஸ்சி கேட்டகிரிக்கு டுவெண்ட்டி டூ ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆகிந்திருக்கு இந்த இயர் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்எஸ் ஓட்டல லேரிங் காலேஜி இஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் நெகட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு ஓப்பன் கேட்டகிரியில் ஓசி கேட்டகரிக்கு இந்த இயர் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகிரிக்கு பிசி கேட்டகரியில் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ரேங்க் டிஃப்ரென்ஸில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு இந்த இயர் த்ரீ தௌசண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகிரியில் எம்பிசி கேட்டகரிக்கு நைன் தேர்ட்டி நைன் ரேங்க் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாசீட்ஸில் இந்த இயர் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் எம்டி சைக்காட்ரிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல ஓபன் கேட்டகரியில பிசி கேட்டகரிக்கு சிக்ஸ் எயிட்டி செவன் ரேங்க் டிஃபரன்ஸ்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் டூ தௌசண்ட் ஃபோர் செவன் எயிட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம் எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி எயிட் ரேங்க் டிஃபரன்ஸ்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு எஸ்சி கேட்டகரிக்கு செவன் ஹண்ட்ரட் ரேங்க் டிஃபரன்ஸ்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம் பிசி கேட்டகரிக்கு நெகட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே சர்வீஸ் கேட்டகிரியில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்டி ரேடியேஷன் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ரேங்க்கில் பிசி கேட்டகிரிக்கு க்ளோஸ் ஆகிருக்கு டிஃப்ரென்ஸில் இந்த இயர் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி அனஸ்தீஷியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகிரிக்கு ஓசி கேட்டகிரியில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ரேங்க் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீ ரேங்க் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு த்ரீ செவன்ட்டி எயிட் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு இந்த இயர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகிரியில் பிசிஎம் கேட்டகரிக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேங்க் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இயர் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபோர் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகிரியில் எம்பிசி கேட்டகரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு இந்த இயர் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டூ தேர்ட்டி செவன் ரேங்க் நெகட்டிவ் ஷிஃப்டில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி அனஸ்தீஷியாவில் ஓப்பன் கேட்டகரிக்கு எஸ்சிஏ கேட்டகரிக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ரேங்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரான்ஸ்மிஷன் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் பிசி கேட்டகரிக்கு டூ தௌசண்ட் த்ரீ நாட்டி எயிட் ரேங்க்கில் ரவுண்ட் டூவில் க்ளோஸ் ஆகிருந்தது ரவுண்ட் ஒன்னில் க்ளோஸ் ஆகலை இந்த இயர் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தேர்ட்டி ஃபோர் ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிது ஸோ அந்த ரேங்க் ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரான்ஸ்மிஷன் மெடிசனில் எம்டி பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் நெகட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆயிடுந்தது ஆனால் இந்த இயர் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே தான் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் ஏன்னால் இந்த இயர் வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் பாசிட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி பெத்தாலஜியில் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ரேங்க்கில் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ஒன் எயிட்டி ரேங்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆகி இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேங்க் மேல க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு எஸ்சி கேட்டகரிக்கு எயிட் நைன்டி ஒன் ரேங்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிந்திருக்கு இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் எம்டி கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் எயிட் ரேங்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு எம்டி கம்யூனி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசி கேட்டகரிக்கு சிக்ஸ் எயிட்டி எயிட் ரேங்க் நெகட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எஸ்சி கேட்டகரிக்கு தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ரேங்க் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு நெகட்டிவ் ஷிஃப்ட்டில் இந்த இயர் ஃபைவ் தௌசண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாசிட்டிவ் ஷிஃப்ட்டில் எம்டி கம்யூனிட்டி மெடிசனில் லாஸ்ட் இயர் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி டூ ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு இந்த இயர் எயிட் தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகிரில் எம்டி மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு தௌசண்ட் டூ நாட் டூ ரேங்க் டிஃபரென்ட்டில் பாசிட்டி ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் செவன் நாட் ஃபோர் ரேங்க் டிஃபரென்ஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகரியில் எம்பிசி கேட்டகரிக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ரேங்க் டிஃபன்ஸில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு எம்டி ஃபாரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ரேங்க்கில் பிசி கேட்டகரிக்கு டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் சேம் கே ரேங்க்லே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இயர் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் எம்பிசி கேட்டகரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் ரேங்க் மேலே தான் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் ஏன்னா க கிளினிக்கல் பிரான்ஞ்சஸ்லேயே நிறையா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எம்டி பயக்கமிஷ்டி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் நெகட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பிசி சி கேட்டகரிக்கு இந்த இயர் வந்து செவன் தௌசண்ட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகரியில் பிசிஎம் கேட்டகரிக்கு டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன் ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு டிஃப்ரென்ஸில் இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் எயிட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி பயோ கமிஷி டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எம்டி ஃபிஷியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ரேங்க் டிஃபரன்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு பிசி கேட்டகரிக்கு ஓப்பன் கேட்டகரியில் இந்த இயர் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எம்டி அனட் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நைன் ரேங்க் டிஃபரென்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் என்ன கட் ஆஃப் மார்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் அதையுமே நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்கை எப்படி கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரோட ரவுண்ட் ஒன்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன கட் ஆஃப் ரேங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் டொன் ரவுண்ட் டூவில் என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட் என்ன ஷிஃப்ட்டில் இருக்குது பாசிட்டிவ் ஷிஃப்ட்டாக நெகட்டிவ் ஷிஃப்ட்டாக அப்படின்றதும் கொடுத்துருந்தோம் அதே ஷிஃப்ட் இந்த இயருமே அதே ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு என்ன கட் ஆஃப் ரேங்கில் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இது கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா அனாலிசிஸ் தான் இது நம்மளோட ப்ரிடிக்டட் கட் ஆஃப் மார்க் தான் இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் இது வாஸ் அண்ட் வியூஸ் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் தேங்க்யூ